ஒரு சபையில் அப்படி தாங்க போய் நின்றுட்டு சென்னையிலேருந்து வந்திருக்கிற ஊழியக்காரர் ஐயா அவர்கள் வந்து மெசேஜ் கொடுப்பார்கள் அப்படின்ட்டு. செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. விட்டக்கூடாது இவரை. இப்போ மைக்கை வாங்கின உடனே கூப்பிட்ட எடுத்த மைக்கை வாங்கணும்னு சொன்னேன். ஐயா, எந்த ஆண்களும் சபையில் எந்த ஆண்களும் சேலை கிட்டுவது இல்லை. மைக்கை பிடிங்கிட்டார் கையில். ஐயோ, என்ன சொல்ல போறாரு தெரியலேன்னு சொல்லி பார்த்தா, சாரியம்மா, சகோதரி எஸ்தர் பாரதி அவர்கள் செய்தி கொடுப்பார்கள் என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. எனக்கு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உலகம் முழுவதும் கர்த்தர், இந்தியா முழுவதும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். திருநங்களுக்காக நாங்கள் ஜெப கூட்டத்தை ஆரம்பித்தவர்களுக்காக நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு டீம் டீமாக கர்த்தர் கொண்டு போய் அவர்கள் சாட்சியாக கர்த்தர் இன்னைக்கு நிறுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. என் சொந்த ரச்சகராக கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனாலே கர்த்தரை என்னை வானளவில் எட்டும்படியாக கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்க குல தெய்வம் இயேசு சுவாமிங்கோ. தெரியுமா? தெரியாதோ? கொஞ்சம் ராகம் அப்படி இப்படின்னு எசக்க பசக்க போகும். கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் சொல்லாதீங்க. ஏதோ தத்து புத்துன்னு பாடுறேன். தயவாய் கரகு ஓசையை எழுப்பும்படி கேட்டுக்கிறோம். எங்க குல தெய்வம் இயேசு சுவாமிங்கும் எங்களுக்கு சொந்தமில்ல பந்தமில்ல இந்த பூமிங்கும். எங்க குல தெய்வம் இயேசு சுவாமிங்கும் எங்களுக்கு சொந்தமில்ல பந்தமில்ல இந்த பூமிங்கும். நாங்கள் மன திரும்பியதால் கிடைத்தது பரலோகம். சமயம் 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 மனந்திரும்பாவித்தால் கிடைத்தது பரலோகம். நீங்க மனந்திரும்பாவித்தா வாழ்க்கை இருளாகும். டிங்கரே டியாலோ டியாலோ டிங்கரே அயலோ டிங்கரி 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 டியாலோ தெய்வம் இயேசு சுவாமிங்கோ எங்களுக்கு சொந்தமில்ல பந்தமில்ல இந்த பூமிங்கோம். எங்களுக்குள்ள தெய்வம் இயேசு சுவாமிங்கோ எங்களுக்கு சொந்தமில்ல பந்தமில்ல இந்த பூமிங்கோம். நாங்க மனம் திரும்பியதால் கிடைத்தது பரலோகம். சமயோ 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 நீங்க மனம் திரும்பாவிட்டா வாழ்க்கை இருளாகோ. சமயோ 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 நாங்க மனம் திரும்பியதால் கிடைத்தது பரலோகம். நீங்க மனம் திரும்பாவிட்டா வாழ்க்கை இருளாகோ. நாங்க சுட்டோங்கோ சமயம் நாங்க சுட்டேங்கோ எங்க இருதயத்துல இருந்த பவத்த சுட்டு விட்டாருங்கோ. காக்கா குருவி கொக்கியல நாங்க சுட்டேங்கோ சமயம் நாங்க சுட்டேங்கோ எங்க இருதயத்துல இருந்த பவத்த சுட்டு விட்டாருங்கோ. அந்த இயேசு சுவாமி அந்த இயேசு சுவாமி உங்களை தேடி வந்து விட்டாருங்கோ. அந்த இயேசு சுவாமி உங்களை தேடி வந்து விட்டாருங்கோ. பரலோக வாழ்க்கை உங்களுக்கு தந்து விட்டாருங்கோ. பரலோக வாழ்க்கை உங்களுக்கே தந்து விட்டாருங்கோ. அயலோ நிகரே அயலோ அயலோ நிகரே அயலோ நிகர 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 அயலோ நிகர 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 ஒரு டவுட் வந்திருக்கணும்ல, வந்ததா இல்லையா? போங்க நீங்க வேற. இவங்க தெரு நாங்கள் ஏன் குருவிக்காரங்களா வந்திருக்கணும்ல? ஓ சம்பியோ, ஆ கிட்டத்தட்ட அவங்க வாழ்க்கையும் எங்கள் வாழ்க்கையும் ஒன்று தான் கர்த்தர் அன்னைக்கு மகிமைப்படுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 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 கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தேவனே,
இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை மட்டுமாக உமது நாம மகிமடைந்தது சுவாமி. நீர் பேசும் வார்த்தைகளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். நீர் பேசுகிற தேவன், அடியாளை மறைத்து நீர் பேசும் இந்த இரவில மனம் துக்கத்துடன் பாடுகளுடன் வருத்தத்துடன் காத்திருக்கிற மக்களுக்கு ஒரு நற்செய்தியினாளாக நினைக்க மாற்றும் சுவாமி. புண்பட்ட மனதிற்கு நீ காதலான ஒரு வார்த்தை நீர் கொடுப்பீராக. நீர் பேசும் முடிய பரிந்து எங்களோடு கூட நிற்கிறார் நிற்கிற கேட்கிற யாவிற்கும் நீக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளை மாற்றும். முடிய பரிந்து அந்த பிரசனம் இருக்கட்டும். மீட்பிரி நீ நாமத்த நாளைக்கு இஞ்சி மண்டடுகிறோம் நல்ல பிதாவே. ஆமே. ஹலலுயா. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 19 அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இருந்த மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படி அந்த சகியும் வகை தேடினான். கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, நான் எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷம் தான் எடுத்துப்பேன். ஒரு 20 மினிட்ஸில் மெசேஜ் முடிச்சுடுவேன். ஸோ ப்ளீஸ் கோஆப்ரேட் வித் மீ. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படி யார் வகை தேடினார்? எப்படிப்பட்டவா? 1 வசனத்தில் என்ன சொல்கிறது? ஹலோ. ஆ, போகையில் ஆயக்காரருக்கு தலைவர், ரொம்ப பணக்காரர், சகி எனப்பட்ட ஒரு மனிதர், ஆ, அவருங்க எப்படிப்பட்டவர்? சகி எப்படிப்பட்டவர்? இன்னைக்கு சண்டே கிளாஸ் எல்லா பசங்களுக்கும் தெரியும். இன்னைக்கு சகையை குறித்து எல்லாருக்கும் தெரியும். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் சற்று வித்தியாசமாக நம்மோடு கூட பேசுவாராக. அவர் குள்ளமான ஒரு மனிதர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. குள்ள சகையும் என்று சொல்லி சிறு குழந்தைங்களுக்கு நாம் சண்டே கிளாஸ்ல சொல்லி கொடுப்போம். ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் மற்றவர்களை கண்டு பரியாசம் பண்ணும்படிதான் நம் வாழ்க்கை மாறி இருக்கிறது. அவன் குள்ளன், இவன் வளர்த்தியா இருக்கிறான், அவன் அழகா இருக்கிறார், இவர் அசிங்கமா இருக்கிறார், அவன் கருப்பு, இவன் கலர், அவன் படித்தவன், இவன் படிக்காதவன், இவன் நாகரிகம் உள்ளவன், அவன் அன்சிவிலைஸ், இப்படி எல்லாம் நாம் என்று சொல்கிறோம். மற்றவர்களை குறை சொல்லி மற்றவர்களை ஏளனம் பார்த்து நாம் என்ன செய்கிறோம்? மற்றவர்களை பழித்துக் கொண்டு இருக்கிறோம். இங்கே ஒரு பணக்காரனாக இருக்கிறவர், ஆயக்காரராக இருக்கிறவர், ஆயக்காரர் எல்லாவற்றிற்கும் தலைவனாக இருக்கிற அந்த குள்ள சகியுவை இயேசுவை எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படி வகை தேடினான். இன்னைக்கு நாம் எப்படிப்பட்டவரை கண்டதினாலே இங்க வந்து நாம் அமர்ந்திருக்கிறோம். ஹலேலூயாம், லேலூயாம், லேலூயாம். வாசிக்கலாம் சில வாசகங்களை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 5 29-30 வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 5:29-30 வசனம். அந்த லேவி என்பவன் தன் வீட்டிலே அவருக்கு பெரிய விருந்து பண்ணினான். பெரிய விருந்தை பண்ணினான். அநேக ஆயக்காரரும் மற்றவர்களும் அவர்களோடு கூட பந்தி இருந்தார்கள். வேதபாரகரும் பரிசேயரும் அவருடைய சீஷர்களுக்கு விரோதமாக பேசி, நீங்கள் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜன பானம் பண்ணுகிறது என்ன என்று கேட்டார்கள். எப்பொழுதும் ஆயக்காரர்களும் வேத பாரர்களும் தங்களை பரிசுத்தமான என்று சொல்லி, நீ பாவிகளோடும் ஆயக்காரர்களோடும் உமக்கு பங்கு என்ன என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சீடர்களுடன் அதிகமாக விவாதிப்பது உண்டு. ஆயக்காரர் இவர்களோடு உமக்கு பங்கு என்ன? இவர்களோடு அமர்ந்திருந்து சாப்பிடுவதன் பழக்கம் என்ன? நீங்கள் கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கவில்லையா? நீங்கள் கடவுளுடைய காரியத்தை பின்பற்றவில்லையா என்று சொல்லி அங்கே அவர்கள் தங்களை மேன்மைப்படுத்தி அவர்களை குறைவாய் எடை போட்டு மட்டம் தட்டி வைத்தார்கள். வாசிப்போமே 2 வசனத்தை, 15:1-2 வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 15:1-2. சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி, அவருடைய வார்த்தையை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறார் என்றார்கள். பாருங்க, இங்கே
அவர்கள் வசனத்தை கேட்கும்படி வந்தார்கள். அங்கே வேத பரகல் பரிசெயர்கள் என்ன செஞ்சார்கள்? இவர்கள் முறுமுறுக்க தொடங்கினார்கள். ஐயோ, நாங்கள் வசனத்தை படித்து வேதத்திலே தேறி பரிசுத்த கூட்டமாய் இருக்கிறோம், பாவிகளுடைய எங்களுக்கு என்ன சம்பந்தம், பாவிகளுடைய எங்களுக்கு என்ன பங்கு, நீ ஏன் இவர்களுடைய சமரசமாக உட்கார்ந்து இருக்கிறேன்? வாசிப்போம் இன்னொரு வசனத்தையும், 3:12-13 வாசிக்க கேட்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 3:12-13. ஆயக்காரரும் ஞானஸ்தானம் பெற வந்து அவனை நோக்கி போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? வாசிங்க. அதற்கு அவன் உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறதற்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள் என்றான். அங்கே ரோம பேரரசுக்கு உட்பட்டு இருந்த நாடுகளிலே எப்படிப்பட்ட ஆயக்காரர்கள் செழிப்பாக இருந்த வசதியா இருந்தவர்களை அங்கே வரி வசூலிக்கும்படி நியமித்திருந்தார்கள். அப்படி வரி வசூலிக்கும் பொழுது அவர்கள் கவர்மெண்ட் சொல்லப்பட்ட எண்ணிக்கைக்கு அதிகமாக அவர்கள் வரியை வசூலித்ததனால் அங்கே அவர்களை பாவிகள் என்று முறுமுறுத்த கூட்டத்தும் அங்கே கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படியாக அந்த வந்தவர்களை இந்த வேதபரர்களும் பரிசேயர்களும் முறுமுறுத்தார்கள். அப்படிப்பட்ட கூட்டங்கள் எல்லாவற்றுக்கும் தலைவனாக இருந்த சகீபை சும்மா விட்டுருப்பாங்களா? ஹலோ, அவ்வளவு ஆயக்காரர்கள், அத்தனை டாக்ஸ் கலெக்டருக்கு சீஃப் விட்டுருப்பாங்களா? தேவனை எப்படிப்பட்டவரோ நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அங்கே வகை தேடி வந்த கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் இருந்த அவனுக்கு இருந்த துடிப்பு ஆவல். எப்படிப்பட்டவரையா, என் இப்பொழுது குள்ளமானவர் அந்த மனிதனா, இல்லை நிறமுடைந்தவரா என்று சொல்லி வேடிக்கை பார்த்திருப்பார். உண்மையை சொல்லுங்க, இன்னைக்கு இந்த எஸ்தர் பாரதி எப்படிப்பட்டவங்க பார்க்க வந்தவங்க எத்தனை பேர்? லோ, பரவாயில்லையே, உண்மை உள்ள மனுஷன், பரிபூர்ண மனசாட்சியில் ஒத்துக்கிட்டவங்க எல்லாருமே இன்னைக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. ஹலேலூயா, ஹலேலூயா. பரவாயில்ல, ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க நம்ம போகிறோம். ஹலேலூயா, கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஹலேலூயா, ஹலேலூயா. இயேசு எப்படிப்பட்டவரையா என்று பார்க்க தன் முகத்தை திருப்பினான். ஒருவேளை அவனுக்குள்ள போராட்டம், பாடுகள், தன் சரீர வளர்ச்சி குறித்து அவன் அதிகமாக அவன் பரியாசம் பண்ணப்பட்டிருக்கலாம். ஆனாலும் அங்கே கர்த்தர் எப்படிப்பட்டவரும் என்று பார்க்க வகை தேடினவன் ஒரு குழந்தையை போல் அந்த காட்டத்தின் மரத்தின் மீது ஏறி உட்கார்ந்திருந்தான். இயேசு எப்படிப்பட்டவோ வாசிப்போம். சங்கீதம் 14:2 வாசிக்க கேட்கலாம். 14:2 வாசிப்போம். தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க மனுபுத்திரனை கண்ணோக்கினார். போதும் பிரதர், பரலோகத்திலிருந்து கர்த்தர் மனுபுத்திரனை கண்ணோக்குகிறார். யார் என்னை தேடுகிற உணர்வுள்ள மனிதன், என்னை தேடுகிற மனிதன் யார் என்று சொல்லி தேடும் பொழுது சகையோ தேடுவதை கர்த்தர் அறியா இருப்பாரோ? அத்தனை கூட்டங்கள் அவர் பின்னாடி துரத்துக்கிட்டே வந்திருந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் அவனை தேடி வரும்படியாக பாக்கியவானாக மாறியிருந்தான். ஹலேலூயா, ஹலேலூயா. ஒரு பாவியான மனுஷன் தான், கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக செய்கிறவன் தான், தன்னை பாவியான உலகத்திலே வாழ்ந்து கொண்டு அநியாயம் செய்து கொண்டிருந்தவன், கர்த்தரை தேடுவதிலே அவன் பட்ட பிரயாசத்தை கர்த்தர் அறிந்து அவனை தேடி வரும்படியாக இயேசு கிறிஸ்து அவன் அருகிலே வந்தார். ஹலேலூயா. நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் பரிசுத்தவான், நம்மளை தேடிதான் கர்த்தர் எப்பொழுது வருவா. அப்படியா, ஒரு பாவியானவன் மனம் திரும்பும் பொழுது பரலோகத்தில், தேங்க்யூ பாஸ்டர், பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். ஒரு திருநங்கைகள் மனம் வரும் பொழுது, ஹலோ பாஸ்டர், யாருக்குமே சந்தோஷம் இல்லை போல இருக்கு பாஸ்டர்,